ஆடிப்பூர திருவிழா அபுதாபியில் ரொம்பவே அழகாக நடந்ததுங்க. ஓம் சக்தி மன்றத்திலேருந்து வந்து அபுதாபியில் மேல்மருவத்தூர் அம்மாவையே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அழகாக இந்த ஃபங்க்ஷன் நடந்தது. ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் தான் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் எப்படி இன்வால்வ் ஆகி செய்வாங்களோ அதே மாதிரி இந்த செலப்ரேஷனையும் ரொம்பவே அழகாக செஞ்சாங்க. குத்து விளக்கு பூஜை தாங்க ரொம்ப ஸ்பெஷல். இங்கே உள்ள குத்து விளக்குலாம் பாருங்களேன், ரொம்பவே அழகாக இருக்கு இல்லையா? இந்த குத்து விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு, கலசம், இது தாங்க ரொம்ப ஸ்பெஷல். இதெல்லாம் வச்சு இங்கே ஒரு பூஜை நடந்தது. இந்த பூஜையில் அம்மனோட அருள் அதிகமாக எல்லாருக்குமே கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இந்த மாதிரியான ஃபங்க்ஷனை இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. இங்கே உள்ள எல்லாருமே பாருங்களேன், நம்ம ஒரு பெண்கள் மாதிரி புடவை கட்டிட்டு பூ வச்சுட்டு எவ்வளோ மங்களகரமாக அம்மனை மட்டுமே மனசில் வச்சுட்டு இந்த பூஜையை ரொம்பவே அழகாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷன் எங்கே நடக்குது அப்படின்னு ஒரு சிலருக்கு டவுட்டாக இருக்கா? இந்த ஃபங்க்ஷன் அபுதாபியில் நடக்குதுங்க. நம்ம ஊரில் நடக்கிற மாதிரியே இருக்குல்ல. இங்கே உள்ள பெண்கள் எல்லாமே அபுதாபியில் தங்கியிருக்க பெண்கள் தான். கடல் கடந்து இங்கே வந்தாலும் தன்னோட நாட்டு கலாச்சாரத்தையும் பண்பாட்டு பாரம்பரியமும் மறக்கிறதே இல்லை. அதில் நம்ம பெண்களுக்கு ஒரு பெரிய சலுகைக்காக ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வெளியில் என்ட்ரன்ஸில் டோக்கன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. குத்து விளக்கு பூஜை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 52 ருபீஸ் நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு உள்ளே வந்து நீங்கள் குத்து விளக்கு பூஜையில் கலந்துக்கலாம். முன்னாடியே ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட ப்ரொசீஜர். ஆக்சுவலாக இதில் அழகாக ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்குறப்போ. இந்த கலசத்து பக்கத்தில் இருக்கிற குத்து விளக்குகள், இது பக்கத்தில் அமர்ந்திருக்க பெண்கள், இதுக்காக ஓடி ஓடி உழைச்ச மன்றத்தில் உள்ள மக்கள், இவங்களெல்லாம் பார்க்குறப்போ மனசே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. கடல் கடந்து நம்ம இங்கே வந்திருந்தாலும் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே இங்கே அவ்வளோ அழகாக நடந்தது இந்த ஃபங்க்ஷன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு விளக்கையும் ஒவ்வொரு பெண்களோட வேண்டுதல்களும் அமைஞ்சிருக்கு. இந்த வேண்டுதல்கள் எல்லாமே அம்மாவனோட அருளால் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். சக்தி அடுத்தது அலங்கார விளக்கு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதில் செலக்ட் பண்ண சக்தி மகாலட்சுமி முருகப்பன் அவர்களுக்கு மரியாதை. சக்தி விஜய் வாங்க. அடுத்தது அலங்காரங்களுக்கு செலக்ட் ஆனது சக்தி நாச்சால் சக்தி, அவங்களுக்கு மரியாதை செலுத்தறது சக்தி சரோஜினி. ஆ
கொஞ்சம் வந்துருங்க.